கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. இன்று புதவார பிரதோஷம். இன்று மாலை 4:30 முதல் 6 மணியை தவற விடாதீர்கள். பிரதோஷம் என்பது சிவ வழிபாட்டுக்கு உரிய மிக முக்கியமான நாள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன்னதாகவும் பௌர்ணமிக்கு முன்னதாகவும் திரியோதசி திதியானது வரும். இந்த திரியோதசி திதி நாளையே பிரதோஷம் என்கிறோம். புதவார பிரதோஷத்தில் செய்ய வேண்டியது என்ன? ஒவ்வொரு கிழமைகளிலும் வருகிற பிரதோஷம் ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள். அந்த நாளில் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்பவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அறிவு செல்வம், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை என 16 வகையான செல்வங்களும் பெருகும். அந்த 16 செல்வங்களையும் பெற புதன்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடுதான் சிறந்த நாள். பிரதோஷத்தில் சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகள் விமர்சையாக நடைபெறும். பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இந்த நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் பிரதோஷ பூஜைகள் நடைபெறும். இந்த நாளில் மாலை வேளையான பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நரசிம்மர் அவதாரம். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் பிரதோஷத்துக்கு தொடர்பு கொண்ட அவதாரமாக திகழ்வது ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். காலையும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் தான் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது. மனித உருவாகவும் இல்லாமல், மிருக உருவாகவும் இல்லாமல், மனித உடலுக்கு சிங்க முகமும் கொண்டு நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது என்கிறது புராணம். அப்படி சில மணித்துளிகளில் நிகழ்ந்த அவதாரம் ஒரு பிரதோஷ வேளையில் நிகழ்ந்தது என்கிறது புராணம். எனவே பிரதோஷம் என்பது சிவனுக்கு முக்கியமான பூஜைக்கு உரிய நாள் என்பது போலவே நரசிம்ம மூர்த்திக்கு முக்கியமான நாள். ஆகவே பிரதோஷத்தின் போது சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது போல நரசிம்மருக்கு பூஜைகள் நடைபெறும். நரசிம்மரை பிரதோஷத்தன்று தரிசிப்பது இன்னும் மகத்தான பலன்களை தரும். சரி, இந்த புதன்கிழமை நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா புதன்கிழமை நரசிம்மருக்கு விசேஷம். புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னும் மகத்துவமான நாள். புதன்கிழமையும் பிரதோஷம் இணைஞ்சிருக்கிற இந்த நாள்ல நரசிம்மர் சன்னதிக்கு போயிட்டு துளசி மாலை சாற்றி நமக்கு வேண்டிய காரியங்களை வேண்டிக்கலாம். முடிஞ்சா பானகமும் நைவேத்தியமும் செஞ்சு வணங்கலாம். இப்படி நீங்க வணங்குறது மூலமா இந்த புதவாரத்துல வரக்கூடிய பிரதோஷத்துல நரசிம்மரையும் சிவனையும் வழிபட 16 வகையான செல்வங்களும் பெருகும். அதனால இன்னைக்கு மாலை 4:30 6 மணி வரைக்கும் உள்ள டைமை மிஸ் பண்ணாதீங்க. மறக்காம நான் சொன்ன வழிபாட்டை செஞ்சு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.